வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்மந்தமான நியூஸ் தான். இது வந்து நியூஸ் 18 தமிழில் கொடுத்துருக்கிற ஒரு நியூஸ். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஓரிரு நாட்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தேர்வர்கள் புதிய கோரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை என்ன புதிய கோரிக்கை அப்படின்றத பார்த்துடலாம். கடந்த ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு நடத்தப்பட்டது. அப்போது கூட பணியிடங்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் 10,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக போட்டித் தேர்வர்கள் அமைப்பு, தமிழ்நாடு அரசும், அதாவது போட்டித் தேர்வர்களோட அமைப்பு மற்றும் தமிழ்நாடு அரசு ரெண்டுமே சேர்ந்து அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளனர். அந்த கடிதத்தில் குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வு 3 வருடங்கள் கடித்து கடந்த 24 ஜூலை 2022 அன்று முடிந்தது. இந்த பணியிடங்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. 15,000 பணியிடங்களுக்கு 7,301 பணியிடங்களே வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது மொத்தமாக பார்த்திங்கன்னா 15,000 பணியிடங்கள் ப்ளஸ் இந்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் பணியிடங்கள் சேர்த்து பார்த்திங்கன்னா 15,000 ப்ளஸ் அப்படின்றது தான் கரண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கண்ட்டு. பட் அவங்க கொடுத்துருக்கிறது 7,301 வேக்கண்ட்டு. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்மையில் பணி ஓய்வு பெற்றவர்களின் எண்ணிக்கை, ஸோ அந்த பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதிகம் என்பதால் 15,000 என்பது மேலும் அதிகமாகி உள்ளதால் குரூப் 4 பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்கிற வேகண்ட் வந்து ஃபில்லப் பண்ணணும். பட் அது வரைக்கும் ஃபில்லப் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தேர்வர்களும் சரி, இந்த போட்டி தேர்வு அமைப்பும் சரி, அரசும் சரி, தேர்வாணையத்துக்கு ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. மேபி கோரிக்கை ஏற்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றது ரொம்ப 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 கம்மியாகும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்டில் கேளுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.